பாதுகாக்க வேண்டும், அடுத்தவர்களை பாதுகாக்க வேண்டும், இந்த அனர்த்தங்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று எவ்வளவு விஞ்ஞானிகள் முயற்சித்த போதிலும், உலகத்தினுடைய அனைத்து சொத்துக்களை கொட்டிய போதிலும் எவராலும் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தை தடுக்க முடியாது. துருக்கியை அழித்த அல்லாஹு தஆலா அல்லது துருக்கியிலே ஒரு பகுதியை அழித்த அல்லாஹு தஆலா சிரியாவிலே பூகம்பத்தை ஏற்படுத்திய அல்லாஹு தஆலா 2004 இலங்கையில் சுனாமியை ஏற்படுத்திய அல்லாஹு தஆலா எங்களை அனைவரையும் அழித்து விடுகின்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு இவ்வளவு நேரம் போகும். இந்த பொதுவான அனர்த்தங்கள் அழிவுகளின் போது ஒரு இறை விசுவாசியாக, ஒரு ஈமான்தாரியாக, அல்லாஹுவை நம்பியவனாக அல்லாஹுவின் மீது பயத்தை எங்களுக்கு அது கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், அவர்களின் நிராகரிப்பு அதிகரித்த போது மானத்தின் வாயில்களை அவர்களுக்கு நாங்கள் திறந்தோம் என்று அல்லாஹு من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. أنبري الله إن الذي أرنيه إن دولها والقيلم மறவுலக வாழ்க்கையிலும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெற்றியையும் அடைந்து கொள்ள வேண்டும் என்ற லட்சியத்தோடு எந்நேரமும் அல்லாஹுவை பயந்து தக்வாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பா உங்களுக்கும் இந்த தருணத்திலே வசியத்தை செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தக்வா என்பது அல்லாஹ்வும் அவரது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை ஏவினார்களோ அவற்றை முடியுமான அளவு எடுத்து நடப்பதும், எவைகளை தடை செய்தார்களோ அவற்றை முற்றாக தவிர்த்து வாழ்வதுமா. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழுகின்ற இந்த காலப்பகுதி அதிகமான நிலநடுக்கங்களும் பூகம்பங்களும் பொதுவான அழிவுகளும் அனர்த்தங்களும் நிறைந்த காலப்பகுதியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது தொடர்பில் அல்குர்ஆனும் அஸ்ஸுன்னாவும் சொல்லுகின்ற சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அண்மையில் நடந்த மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் தான் இன்று வரை என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை முழுமையாக கணக்கிட முடியாத அளவு அதிகமான சேதங்களை ஏற்படுத்திய ஒரு நிலநடுக்கமாக துருக்கி மற்றும் சிரியாவிலே நடந்திருக்கின்ற நிலநடுக்கத்தை நாங்கள் பார்க்கிறோம். இதுவரை கிட்டத்தட்ட 20,000 பேர் மரணித்திருக்கிறார்கள் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது துருக்கியிலே. சிரியாவிலே கிட்டத்தட்ட 3,500 பேர் மரணித்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினமும் கூட அல்லது நேற்று இரவு கூட இந்தோனேசியாவிலே 5.4 அளவிலான ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அதனுடைய சேத விபரங்கள் இன்னும் முழுமையாக இறுதி செய்யப்படவில்லை என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படி வரலாற்றிலே நெடுகிலும் ஒவ்வொரு பிரதேசத்திலுமாக மாறி மாறி உலகத்திலே பல நாடுகளில் பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே எவ்வளவு விஞ்ஞானம் முன்னேறினாலும் கண்டுபிடிப்புகள் முன்னேறினாலும் மனிதன் வந்து 21வது நூற்றாண்டை தகவல் வெடித்து சிதறுகின்ற தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு நூற்றாண்டு என்று சொன்னாலும் நிமிடத்திற்கு நிமிடம் நாங்கள் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து பலவாறாக முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னாலும்
சுனாமி நடந்ததற்கு பிறகு கடலிலே எப்படி நடுக்கம் ஏற்பட்டது என்பதை அவதானிப்பதற்காக பல கருவிகள் கூட்டப்பட்டாலும் இந்த அனர்த்தங்கள் அனைத்தும் இயற்கையாக நடப்பவை என்று சொல்லி மனிதன் இறைவனை மறந்து அதில் உள்ள தன்மைகளை புரிந்து கொண்டு எதிர்காலங்களிலே இப்படி ஏற்படாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செய்த போதிலும் நடந்து கொண்டே எவ்வளவு தற்காப்பு நடவடிக்கைகள் செய்யப்பட்ட போதிலும் எவ்வளவு முன்னெச்சரிக்கையாக மனிதர்கள் நடந்து கொண்ட போதிலும் விஞ்ஞானிகள் ஆய்வாளர்கள் அதற்கான கருவிகளை உருவாக்கிய போதிலும் அனர்த்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு அடிப்படையில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு அனர்த்தம் நடந்ததற்கு பிறகுதான் இது இப்படி நடந்திருக்கிறது, இவ்வளவு நடந்திருக்கிறது, இப்படித்தான் இது வந்திருக்கிறது, இதனால் தான் நடந்தது என்று நடந்ததற்கு பிறகுதான் சொல்ல முடிகிறதே தவிர நடப்பதற்கு முதல் யாராலும் சொல்ல முடிவதில்லை. அல்லாஹு தஆலா சொல்கிறான் அல்லாஹுத்தாலாவிடம்தான் மறைவானவற்றினுடைய திறவுகோள்கள் இருக்கின்றன, அவற்றை அல்லாஹுவை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எந்த இடத்திலே நான் மரணிப்பேன் என்பதை எந்த ஒரு ஆத்மாவும் அறியாது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாளை என்ன நடக்க போகிறது என்பது எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தை பாதுகாக்க வேண்டும், அடுத்தவர்களை பாதுகாக்க வேண்டும், இந்த அனர்த்தங்களில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று எவ்வளவு விஞ்ஞானிகள் முயற்சித்த போதிலும் உலகத்தினுடைய அனைத்து சொத்துக்களை கொட்டிய போதிலும் எவராலும் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தை தடுக்க முடியாது. ஒன்று நிகழ்ந்ததற்கு பிறகுதான் இப்படி நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்ல முடியுமே தவிர நிகழ்வதற்கு முன்னர் இப்படி நிகழப்போகிறது, அதை தடுக்க வேண்டும் என்று தடுத்த வரலாறுகள் உலகத்திலே கிடையாது. பூகம்பத்தை நிலநடுக்கத்தை தடுத்த வரலாறுகள் உலகத்திலே கிடையாது. ஒரு 7 தசம் அல்லது 8 தசம் அளவு நிலநடுக்கம் வந்ததற்கு இவ்வளவு பேர் மரணித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் உழுக்கப்படும் போது நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய தருணமாக இது இருக்கிறது. அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கத்ரிஹி, அல்லாஹு தஆலாவை விளங்கிக் கொள்ள வேண்டிய விதத்திலே அல்லாஹு தஆலாவுடைய பெருமதியை முறையான சரியான உரிய அமைப்பிலே யாரும் புரிந்து கொள்ளவில்லை, அதை யாரும் அவனுக்கு வழங்கவில்லை என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறான். மாஷா அல்லாஹு கான் வமா லம் யஷா லம் யகுன், அல்லாஹு தஆலா எது நடக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அது நடந்தே தீரும், எதை நடக்க கூடாது என்று நாடுகிறானோ அது நடக்காது. எத்தனை பேர் சேர்ந்து அது நடப்பதற்கு முயற்சித்த போதிலும் நடக்க வைப்பதற்கு முயற்சித்த போதிலும் அது நடக்காது. இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் இருக்கின்ற மனிதர்கள் ஜின்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹு தஆலா உனக்கு எழுதிய நன்மையை தடுக்க முயற்சித்தாலும் முடியாது. அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹு தஆலா உனக்கு விதியாக்கிய ஒரு கெடுதியிலிருந்து உன்னை பாதுகாக்க முயற்சித்தாலும் அதுவும் முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறு பராயத்திலே அவருக்கு உபதேசம் செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா வேறு ஒரு வசனத்திலே சொல்கிறான், இந்த உலகம் மழை இல்லாமல் உக்கி வறண்டு போனதற்கு பிறகு மழையை நாம் பொழிய செய்து அதிலே பயிர்களை உருவாக்கி அந்த பூமி செழித்து குலுங்குகின்ற நேரம் அதன் சொந்தக்காரர்கள் அதில் வாழ்பவர்கள் நினைக்கிறார்கள் நாம் இதை அறுவடை செய்து விடலாம், நமக்கு நிறைய விளைச்சல் கிடைத்திருக்கிறது, நன்றாக இது இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் இரவோடு இரவாக அல்லது பகலிலே நாங்கள் அதற்கு ஒரு அழிவை ஏற்படுத்தி எதுவுமே நேற்று எதுவுமே இல்லாத வெட்டான் தரை போல் எங்களால் ஆக்கிவிட முடியும் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்லுகிறான். எந்த ஒன்றும் இல்லாமல் மரக்கணத்திலேயே எங்களால் ஆக்கிவிட முடியும் என்பதை அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஐன தஹபூன், எங்கே போகிறீர்கள்? அல்லாஹு தஆலாவுடைய நாட்டத்தை விட்டு அவருடைய சக்திக்கு அப்பால் உங்களால் எங்கே சென்று விட முடியும் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே கேட்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தையும் ஒரு வரையையும் வைத்திருக்கிறான் என்று அல்குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த உலகத்திலே என்ன நடந்தாலும்
உங்களிலே என்ன நடந்தாலும் அது அனைத்துமே நடப்பதற்கு முதல் அல்லாஹ் தஆலாவுடைய ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டதாக இருக்கிறது. இன்ன தாலிக அலல்லாஹ் யஸீர், நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்கு மிக இலகுவானது என்று அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நிச்சயமாக உங்களுக்கு எந்த சோதனைகள் வந்தாலும் அது அல்லாஹ் தஆலாவுடைய நாட்டத்தின்படிதான் வருகிறது. யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ அவர்களுடைய உள்ளத்தை அல்லாஹ் தஆலா வழிகாட்டுகிறான், நேர்வழியில் செலுத்துகிறான். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொன்றையும் பற்றி அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் காஃபிர் 81வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக உங்களுக்கு அவனுடைய அத்தாட்சிகளை அவன் காட்டுகிறான். எந்த அத்தாட்சியை நீங்கள் வெறுக்கப் போகிறீர்கள், எதை நீங்கள் நிராகரிக்கிறீர்கள், அவன் ஒவ்வொன்றாக உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் யார் முயற்சித்தாலும், இந்த உலகத்தில் யார் விரும்பினாலும், யார் விரும்பாவிட்டாலும் அல்லாஹு தஆலா என்ன நாடுகிறானோ அதை எவராலும் எவனாலும் தடுக்க முடியாது. அல்லாஹு தஆலாவுடைய நாட்டம் மாவி அது சென்று கொண்டே இருக்கும், அதை யாரும் தடுக்க முடியாது என்பதற்கு உலகத்திலே நடக்கின்ற நிகழ்வுகள் அத்தாட்சிகளாக இருக்கின்றன. இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்கிறார்கள், இயற்கை அனர்த்தங்கள் என்று சொல்வதே கடவுள் மறுப்பாரர்களுடைய வார்த்தை. அந்த வார்த்தை கூட இயற்கையாக எதுவும் உலகத்திலே நடப்பதில்லை, இயற்கையாக யாருமே பிறப்பதில்லை, இயற்கையாக யாருமே எதுவும் செய்வதில்லை, ஏதாவது தூண்டல் இருந்தால்தான் துளங்கள் ஏற்படுகிறது என்பது இந்த உலகத்திலே இருக்கின்ற விதி. முயற்சி இல்லாமல் எதையும் அடைந்து கொள்ள முடியாது என்பது யாவரும் அறிந்த விடயம். ஆக ஒரு இடத்திலே நிலநடுக்கம் ஏற்படுகிறது என்றால் ஏதோ ஒரு தூண்டல் அங்கே இருக்கிறது என்று ஆய்வு செய்கிறார்கள். அந்த தூண்டலை ஏற்படுத்தியவன் யார் என்று ஆய்வு செய்ய மறந்து விடுகிறார். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இயற்கை அனர்த்தங்கள் என்ற வாசகமே போய் அல்லாஹு தஆலாவுடைய நாட்டப்படி இந்த உலகத்தில் அவன் நாடுகின்ற அனைத்துமே நடக்கிறது என்பதைத்தான் உலகத்தில் அடுக்கடுக்காக நடக்கின்ற பொதுவான அழிவுகள், நிலநடுக்கங்கள், பூகம்பங்கள் என்று அனைத்துமே எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த உலகை அல்லாஹு தஆலா நமக்கு வசப்படுத்தி தந்திருப்பது அவன் எங்களுக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அருள். அது சின்ன விடயம் கிடையாது. இந்த உலகத்திலே இருக்கின்ற அனைத்து படைப்பினங்கள், அல்லாஹு தஆலாவுடைய கோடானு கோடி உருவாக்கங்கள் அனைத்தையும் நமக்கு அல்லாஹு தஆலா வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்றால் அது அல்லாஹு தஆலா நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருளாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், நாங்கள் இவ்வளவுத்தையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தும், இவ்வளவு வசதிகளை இந்த உலகத்தில் ஏற்படுத்தியும் நீங்கள் குறைவாகத்தான் நன்றி செலுத்துகிறீர்கள், குறைவாகத்தான் நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தக்குமு ஸாஅது ஹத்தா யுக்பதல் இல்ம். மறுமை என்பது அறிவு மனிதர்களிடம் இல்லாமல் போகிற போதுதான் ஏற்படும். அறிவு மனிதர்களிடம் இருந்து கைப்பற்றப்படுகிற வரை மறுமை ஏற்படாது. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது குர்ஆன் ஹதீஸ் தொடர்பான அறிவு. இந்த அறிவு மனிதர்களிடம் இருந்து கைப்பற்றப்படுகிற நேரம்தான் உலக அழிவு ஏற்படும். அது போன்று பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். அதிகமாக ஏற்படும் என்று சொல்றார். சென்ற திங்கட்கிழமை துருக்கி சிரியாவிலே ஏற்பட்டது, நேற்றிலும் இந்தோனேசியாவிலே ஏற்பட்டிருக்கிறது, நாளை எங்கு ஏற்பட போகிறது என்பது எனக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மறுமை வருவதற்கான அடையாளம் பூகம்பங்கள் அதிகரிப்பது, வயதகாரபு ஜமான் காலம் சுருங்குவது, அது போன்று பிரச்சனைகள் அதிகரிப்பது, அது போன்று சொத்து அதிகரிப்பது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். வயத்துல் ஹரஜ், கொலை அதிகரிக்கும், கொலை செய்தவனுக்கும் ஏன் கொலை செய்கிறேன் என்று தெரியாது, கொலை செய்யப்படுகிறவனுக்கும் ஏன் கொலை செய்யப்படுகிறேன் என்று தெரியாத அளவுக்கு இந்த உலகத்திலே கொலைகள் அதிகரிக்கும், அது மறுமை ஏற்படுவதற்கான அடையாளங்களில் ஒன்று என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு இந்த பூகம்பங்கள், நிலநடுக்கங்கள் தொடர்பான ஆன்மீக சிந்தனையை எங்களுக்கு சொல்கிறார். ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் இந்த செய்திகளை கேட்டுவிட்டு முஸ்லீம்கள் என்கிற அடிப்படையில், ஈமான் உள்ளவர்கள் என்கிற அடிப்படையில் வெறுமனே நகர்ந்து செல்லக்கூடாது. இந்த செய்திகள் அனைத்தும் இறைவன் பற்றிய பயத்தை எங்களுக்கு உருவாக்க வேண்டும்,
மறுமை ஏற்படப் போகிறது உலகம் அழியப் போகிறது என்கிற சிந்தனையை நாங்கள் ஒவ்வொருவரும் உருவாக்கிக் கொள்ள வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது அல்லாஹு தஆலா இவ்வாறான பொதுவான அழிவுகளை அனர்த்தங்களை மூமின்களுடைய ஈமானை கிளறி விடுவதற்காக மூமின்களுடைய உணர்வுகளை தட்டி எழுப்புவதற்காக அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறார் அம்மா ஆதும் ஃஸ்தக்பரு ஃபில் அர்தி பிகைரில் ஹக் அல்லாஹு தஆலா ஆதி சமூகத்தை பற்றி குர்ஆனிலே சொல்கிறார் அவர்கள் எந்த உரிமையும் இல்லாமல் தகுதியும் இல்லாமல் இந்த உலகத்திலே பெருமை அடித்து வாழ்ந்தார்கள் தங்களுடைய சொத்து தங்களுடைய பலம் தங்களுக்கு அல்லாஹு தஆலா வழங்கியிருந்தவற்றை முறை தவறி பயன்படுத்தி இந்த உலகத்திலே பெருமை அடித்து வாழ்ந்தார்கள் வகாலு மன் அஷத்து மின்னா குவ்வா அவர்கள் சொன்னார்கள் எங்களை விட சக்தி உள்ளவர்கள் பலம் பொருந்தியவர்கள் யார் என்று அவர்கள் கேட்டார்கள் அல்லாஹு தஆலா கேட்கிறான் அவர்களை படைத்த அல்லாஹு தஆலா அவர்களை விட சக்தி உள்ளவன் என்பதை அவர்கள் அறியவில்லையா அவர்கள் எங்களுடைய வசனங்களை நிராகரிப்பவர்களாக இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு அது புரியவில்லை என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபுஸ்ஸிலத்தின் 15வது வசனத்திலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஏற்படுத்திய அழிவுகளை சென்று பார்க்குமாறு எங்களுக்கு கட்டளை இருக்கிறார் அழிவுகள் எப்படி நடந்திருக்கிறது என்பதை பார்க்குமாறு அல்லாஹு தஆலா சொல்கிறார் அல்லாஹு தஆலா அழிக்க நினைத்தால் வளர்ந்த நாடு வளர்முக நாடு வறிய நாடு எதுவும் இல்லாதவர்கள் பிச்சைக்கு செல்பவர்கள் என்றெல்லாம் அவன் கவனிப்பதில்லை வளர்ந்த நாடாக இருந்தாலும் அவனுடைய ஒரு கட்டளை குன் என்று சொல்கிறார் அது ஆகிவிடுகிறது ஆக அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே எங்களை நாங்கள் இந்த தருணத்திலே சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது وما نرسل بالآيات إلا تخويفا الله تعالى சொல்கிறார் இந்த உலகத்திலே அத்தாட்சிகளை நாங்கள் எதற்கு அனுப்புகிறோம் என்று சொன்னால் அச்சமூட்டுவதற்காக அனுப்புகிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார் இந்த உலகத்திலே இவ்வாறான பொதுவான அழிவுகளை எதற்காக அனுப்புகிறோம் என்றால் தஹ்வீஃபா அடுத்தவர்களை அச்சமூட்டுவதற்காக அல்லாஹ் என்று ஒருவன் இருக்கிறார் அவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார் அவனுக்கு கட்டுப்பட்டு நீ வாழ்ந்தால்தான் முறையாக வாழ முடியும் அப்படி இல்லை என்றால் உன்னை சிறிது காலம் விட்டுவிட்டு முழுமையாக பிடிப்பார் என்கிற செய்தியை சொல்வதற்காக அல்லாஹு தஆலா இவைகளை ஏற்படுத்துவதாக அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இமாம் இப்னு கய்யிம் அல் ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹு தஆலா இவ்வாறான அழிவுகளை ஏற்படுத்துவதன் மூலம் மூமின்களுடைய உணர்வுகளை புதுப்பிக்கிறார் ஈமானை புதுப்பிக்கிறார் இறை விசுவாசிகளை நன்மைகள் செய்வதென்பால் தூண்டுகிறான் இறை விசுவாசிகளை தீமைகள் செய்கிற நேரம் அந்த தீமைகளிலிருந்து அவர்களை விடுபட செய்வதற்கு இவ்வாறான நிலைமைகளை உலகத்திலே ஏற்படுத்துகிறான் என்று சொல்கிறார் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே இவ்வாறான பொதுவான அழிவுகள் ஏற்படுவது நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை பொய்ப்பிப்பவர்களை தண்டிப்பதற்காகவும் அல்லாஹு தஆலா இவ்வாறு ஏற்படுத்துகிறான் என்பதை அல் குர்ஆனும் அஸ் சுன்னாவும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது அஃபஅமினல் லதீன மக்கரு சையிஆத் தீமைகளை செய்கிறவர்கள் எப்படி அச்சமற்றிருக்கிறார்கள் அச்சமில்லாமல் எப்படி அவர்களால் வாழ முடியும் அல்லாஹு தஆலா அவர்களை பூமிக்குள்ளே சுரிவாங்கி விடுவார் அல்லது அவர்கள் அறியாத விதத்திலே அவர்களுக்கு தண்டனைகளை அல்லாஹு தஆலா அனுப்புவார் அல்லது அவர்கள் தூங்குகிற நேரம் இரவிலோ பகலிலோ அல்லாஹு தஆலா அவர்களை அழித்து விடலாம் அல்லது பயத்தால் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அல்லாஹு தஆலாவுடைய தண்டனைகளில் இருந்து யாரும் தப்ப முடியாது என்பதையும் இத்தகைய அழிவுகள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிற பூமியிலே வாழக்கூடியவர்கள் தீமைகள் செய்கிற நேரம் தீமைகள் அதிகரிக்கிற நேரம் அல்லாஹு தஆலா அவர்களை தண்டிக்கிறான் அவர்கள் தீமைகளிலிருந்து ஒதுங்கி வாழ்கின்ற சந்தர்ப்பத்தை ஈமான் உள்ளவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஏற்படுத்துகிறான் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் நானும் இன்னொரு நபரும் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சென்றோம் அப்போது அந்த மனிதர் உம்முல் முஃமினீன் அவர்களே எங்களுக்கு இந்த பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் பற்றி சொல்லுங்கள் அது தொடர்பாக எங்களுக்கு அறிவியுங்கள் என்று சொன்னார் அப்போது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் விபச்சாரத்தை அவர்கள் ஹலாலாக்கி கொண்டார் சாராயத்தை அவர்கள் அருந்தினார் இசைக்கருவிகளை அவர்கள் பயன்படுத்தினார் வானத்தில் இருக்கின்ற அல்லாஹு தஆலா கோபப்படுகிறார் இதனால் வெட்கப்படுகிறார் அதனால் பூமிக்கு நீ உசுப்புவாயாக குலுக்குவாயாக என்று அதற்கு கட்டளை இடுகிறார்
அவர்கள் தௌபா செய்தால் அந்த பாவங்களிலிருந்து அவர்கள் விடுபட்டால் அல்லாஹ் தஆலா அவர்களை பாதுகாக்கிறான் அவர்கள் அதை நிலைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அதை வைத்து அவர்களை அப்படியே அதற்குள்ளே அழித்து விடுகிறான் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார் அப்போது அந்த மனிதர் கேட்கிறார் உம்முல் முஃமினீன் அவர்களே இது அவர்களுக்கு தண்டனையாக அமையுமா என்று கேட்கிறார் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் இல்லை இறை விசுவாசிகளை பொறுத்தவரை இது அருளாகவும் அவர்களுக்கு ஒரு உபதேசமாகவும் இருக்கிறது நிராகரிப்பாளர்களை பொறுத்தவரை அல்லாஹு தஆலாவுடைய கோபமாகவும் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையாகவும் அவர்களுக்கு இது இறங்குகிறது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இது அல்லாஹ்வத்தில் மஆசி ஃபி உம்மதி என்னுடைய சமூகத்திலே தீமைகள் பகிரங்கமாக நடக்க ஆரம்பித்து விட்டது என்று சொன்னால் அம்மஹுல்லாஹு பிஅஸாபின் மின் அந்தி அல்லாஹ் தஆலா தன்னிடமிருந்து உள்ள வேதனையை அவர்களுக்கு முழுமையாக இறக்குகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் தஆலா அநியாயக்காரர்களுக்கு அதிகமாக கொடுக்கிறான் பிறகு அவர்களை முழுமையாக பிடித்துக் கொள்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சூரத்துல் ஹூதின் இரண்டாவது வசனத்தை ஓதி காட்டுகிறார் كذلك أخذ ربك إذا أخذ القرى وهي ظالمة إن أخذه أليم شديد الله تعالى அநியாயம் செய்கிற கிராம வாசிகளை பிடித்தால் அப்படித்தான் பிடிப்பான் சும்மா நோம்பலாவெல்லாம் பிடிக்க மாட்டான் அல்லாஹு தஆலாவுடைய பிடி அவனுடைய தண்டனை மிகவும் கடுமையானது என்கிற வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டுகிறார் அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறான் வைதா அரதுனா அன் நுஹ்லிக கரியத்தன் அமர்னா முத்ரஃபீஹா ஒரு கிராமத்தை அழிப்பதற்கு நாங்கள் நாடினால் அந்த கிராமத்தில் உள்ள பணக்காரர்கள் அந்த கிராமத்தில் உள்ள செல்வந்தர்களுக்கு நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஃபஃபஸபூ ஃபீஹா அவர்கள் அந்த கட்டளைகளை புறக்கணித்து அந்த கட்டளைகளை எடுத்து நடக்காமல் அந்த கிராமத்திலே பாவமான காரியங்களில் ஈடுபடுகிறார்கள் தீய காரியங்களில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள் ஃபஹக்க அலைஹல் கவுல் எனவே அல்லாஹு தஆலா தீமை செய்பவர்களை தண்டிப்பான் என்கிற கட்டளை அல்லாஹு தஆலாவுடைய நியதி அவர்கள் மீது விதியாகி விடுகிறது ஃபதம்மர்னாஹா தத்மீரா அதை முழுமையாக நாங்கள் அழித்து விடுகிறோம் என்று அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே ஒருவருக்கு அதிகமாக செல்வம் கிடைக்கிறது என்று சொன்னால் ஒருவருக்கு அதிகமாக வாய்ப்பு வசதிகள் அதிகரிக்கிறது என்று சொன்னால் பட்டம் பதவிகள் அவர் நினைக்காத விதத்திலிருந்து கூடுகிறது என்று சொன்னால் அவர் தன்னை ஒரு கணம் சுயபரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில போது அல்லாஹு தஆலாவுடைய அருள்கள் எமக்கு தண்டனையாகவும் இறங்குகின்றன சில போது அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே எங்களுக்கு தருகிற வாய்ப்பு வசதிகள் எங்களை அழிப்பதற்கு அல்லாஹு தஆலா முதலில் போடுகிற தீனாகவும் கூட அமைந்து விடுகிறது எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் எங்களுக்கு அதிகமான வாய்ப்பு வசதிகள் அதிகமான செல்வம் கொடுக்கிறது என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம் சில போது உண்மையானாலும் சில போது அல்லாஹு தஆலாவை விட்டு நாங்கள் தூரமாக சென்று கொண்டிருக்கிறோம் அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல மடங்கு தண்டனையை அதிகரிப்பதற்காக எங்களை ஒரு நீண்ட கயிற்றில் விட்டிருக்கிறான் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் நம்மை சுயபரிசோதனை செய்து கொள்வதன் மூலம் இதற்கான பதிலை பெற்றுக் கொள்ள முடியும் எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த பூகம்பங்கள் அனர்த்தங்கள் அல்லாஹு தஆலாவை பற்றி அச்ச உணர்வை எங்களுக்கு உருவாக்க வேண்டும் அல்லாஹு தஆலா துருக்கியை அழித்த அல்லாஹு தஆலா அல்லது துருக்கியிலே ஒரு பகுதியை அழித்த அல்லாஹு தஆலா சிரியாவிலே பூகம்பத்தை ஏற்படுத்திய அல்லாஹு தஆலா 2004 இலங்கையில் சுனாமியை ஏற்படுத்திய அல்லாஹு தஆலா எங்களை அனைவரையும் அழித்து விடுகின்ற ஒரு நிலையை உருவாக்குவதற்கு இவ்வளவு நேரம் போகும் சகோதரர்கள் ஒரு செகண்டிலே 7 தசாப்தில வந்த அந்த நில அதிர்வு 20,000 பேர் அல்லது 30,000 பேரை கொள்ளை கொள்கிறது ஹெய்டியிலே வந்த 2010 நடந்த நில அதிர்வு 100,000 தொடக்கம் 3,00,000 வரையானவர்களை அழித்திருக்கிறது இந்த உலகத்துல 107 வீதத்தில் தான் இவ்வளவு என்றால் ஒரு 10 வீதம் வந்தா என்ன நடக்கும் ஒரு 15 வீதம் நிலம் நடுங்கினா என்ன நடக்கும் ஒரு 20 வீதம் நிலம் நடுங்கினால் என்ன நடக்கும் 7 வீதம் முழுக்கி அல்லாஹு தஆலாவுக்கு 20 வீதம் கஷ்டமானதா 50 வீதம் கஷ்டமானதா எனவே அன்புக்கு
கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வு தஆலாவுடைய அச்சத்தில் வாழ வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நம்மளை எப்ப அது பிடிக்கும் என்று தெரியாத ஒரு நிலை இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மையை ஏவுகின்றவர்களாக தீமையை தடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் நன்மையை ஏறாதவர்களாக தீமையை தடுக்காதவர்களாக இருக்கின்ற போது உத்தமமாக சமூகம் அளிக்கப்படும் என்பதை பல இடங்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேட்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரே அனுஹலகு வஃபீன ஸாலிஹூன் எங்கள்ல நல்லாக்களும் இருக்கிறாங்க இந்த நேரத்துல நாம எல்லாரும் அழிக்கப்படுவோமா நஅம் இதா கஸுர கஃபர் ஆம் எல்லோரும் அழிக்கப்படுவீர்கள் தீமை உங்களுக்குள் அதிகரித்து விட்டால் எல்லோரும் அழிக்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார் அபூதாவூதில் வரக்கூடிய ஒரு செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் மனிதர்களிலே தீமை செய்கிறவர்களை அநியாயக்காரர்களை அடுத்தவர்கள் கண்டு அவர்களுடைய கரங்களை பிடித்து அவர்களை தடுக்க முயற்சிக்கவில்லை என்றால் அல்லாஹு தஆலா அவர்கள் அனைவருக்கும் தண்டனையை இறக்கிவிட போதுமானவன் தண்டனையை இறக்கிவிடலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதாவூதிலே வரக்கூடிய ஒரு செய்தியிலே குறிப்பிடுகிறார் எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் ஒவ்வொருவரும் தௌபா செய்ய வேண்டிய கடப்பாடு நமக்கு இருக்கிறது பூகமங்களை கண்டு அனர்த்தங்களை கண்டு படிப்பிலே பெறுகின்ற நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த தீமைகளுக்காக அல்லாஹு தஆலாவிடம் பாவ மன்னிப்பு கோருவோம் அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்கிறார் நபியே நீர் அவர்களிடம் இருக்கும் நிலையில் நாம் அவர்களை அழைக்க மாட்டோம் அது போன்று அவர்கள் இஸ்திகார செய்யும் காலமெல்லாம் அவர்களை நாங்கள் அழைக்க மாட்டோம் தீமைகளில் இருந்து அல்லாஹு தஆலாவிடம் தௌபா செய்கிற நிலை உருவாகும் என்றால் பொதுவாக ஏற்படுகிற இந்த அனர்த்தங்களை தடுக்க முடியும் என்பதை அல்குர்ஆன் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது பொதுவான அனர்த்தங்கள் பொதுவான நோய்கள் பொதுவான பிரச்சனைகள் வருகிற நேரம் எல்லாம் நாங்கள் தௌபா செய்து அல்லாஹு தஆலாவிடம் மீளுகிற நேரம் அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை அல்குர்ஆன் எங்களுக்கு பல வழிகளிலே சொல்லி காட்டுகிறது ஏவலாக அல்லாஹு தஆலா நேரடியாக அதை ஏவுகிறான் அது போன்று பல நபிமார்களுடைய வரலாறுகளை எங்களுக்கு சொல்கிறான் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த தீமைகளுக்கு தண்டனைகள் வருகிற நேரம் அல்லாஹு தஆலாவிடம் அவர்கள் தௌபா செய்தார்கள் அதனால் அதிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்கள் ஆதம் அலை இஸ்லாம் அவர்கள் தொடக்கம் யூசுப் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு யூனுஸ் நபியுடைய வரலாறு அவர்களுடைய சமூகத்தின் வரலாறு இவை அனைத்துமே எங்களுக்கு இந்த படிப்பினையை சொல்லி காட்டுகின்றன எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் தௌபா செய்து எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அல் விதாயா வன் நிஹாயா என்ற அவருடைய நூலிலே ஹிஜ்ரி 478 நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறார் அப்போது அன்றைய ஆட்சியாளராக இருந்த முக்ததா அம்ருல்லா என்று சொல்லக்கூடியவர் சமூகத்திலே அதிகமான நோய்கள் பரவிய நேரம் பிரச்சனைகள் அதிகரித்த நேரம் பொதுவான அழிவுகள் வர தொடங்கிய நேரம் அவர்கள் அந்த சமூகத்தில் இருந்த தலைவர்களுக்கு கட்டளையிடுகிறார்கள் நீங்கள் நன்மையை ஏவுவதை அதிகமாக செய்யுங்கள் தீமையை தடுப்பதை அதிகமாக செய்யுங்கள் இசைக்கருவிகளை உடைத்து விடுங்கள் பொழுதுபோக்கு தவறான விடயங்களுக்காக கட்டப்பட்டவைகளை உடைத்து விடுங்கள் என்று அவர் துரிதமாக நடவடிக்கை எடுத்தார் அந்த பொதுவான தொற்று நோய்கள் அகன்று விட்டன என்று இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய நூலிலே எழுதுவதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அடுத்தவர்கள் மீது நாங்கள் இரக்கம் காட்டுவது அல்லாஹு தஆலாவுடைய தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான வழியாக இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இர்ஹமு மன் ஃபில் அர்தி இர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா நீங்கள் உலகத்தில் இருப்பவர்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் அல்லாஹு தஆலா உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்று சொல்கிறார் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஆளுநர்களுக்கு கடிதம் எழுதுகிற நேரம் பூகம்பங்கள் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டால் சதக்கா செய்யுங்கள் சதக்காவை அதிகரியுங்கள் என்று அவர்கள் எழுதியிருப்பதை அவர்களுடைய வரலாற்றிலே நாங்கள் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த பொதுவான அனர்த்தங்கள் அழிவுகளின் போது ஒரு இறைவிசுவாசியாக ஒரு ஈமான்தாரியாக அல்லாஹுவை நம்பியவனாக அல்லாஹுவின் மீது பயத்தை எங்களுக்கு அது கொடுக்க வேண்டும் அல்லாஹு தஆலா அல்குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார் அவர்கள் நிராகரிப்பு அவர்களின் நிராகரிப்பு அதிகரித்த போது வானத்தின் வாயில்களை அவர்களுக்கு நாங்கள் திறந்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார் எப்படி தொழுக அதிகரித்த நேரம் நோன்பு அதிகரித்த நேரம் ஜக்காத்து கொடுக்க அதிகரித்த நேரம் வானத்தின் வாயில்களை நாங்கள் திறந்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லவில்லை அவர்கள் புறக்கணித்த நேரம்
அவர்களுக்கு நாங்கள் வானத்தின் வாயில்களை திறந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப உலகத்தினுடைய வசதிகள் பெருகியது. பிறகு நாங்கள் பிடித்தோம் அவர்கள் திகச்சு போய் நின்றார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த உலகத்திலே சில வசதிகளை ஏற்படுத்தி இருப்பது எங்களுக்குரிய சோதனை. அதிலே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்கிற அடிப்படையில் புரிந்துணர்வோடு நல்லுணர்வோடு நிதானத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரும் செயற்படுவோமாக. வல்லவன் அல்லாஹு தஆலா எம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்து அதிகமான நன்மைகள் செய்த கூட்டத்திலே நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலகும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.